இன்றைய செய்திகள் மிக முக்கியமான செய்தி. நேற்று முழுவதும் சமூக ஊடகங்களே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. எனக்கு வீடியோ வரல, எனக்கு வீடியோ வரலன்னு எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா, கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய பெனடிக் ஆண்ட்ரோ அப்படிங்கிற ஒரு இளம் பாதிரியார், அங்கே பல நேரங்களில் வயது மூர்த்த பாதிரியார்கள் மீதே பல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஆனால் இவர் வந்து இளம் பாதிரியார். ஒரு மாணவியோடு அவர் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய படங்களும் வீடியோக்களும் பகிர்ந்திருக்காங்க. இது எப்படி வெளியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவர் காரில் போகும்பொழுது ஒரு சில பேர் வந்து அவர் மீது தாக்குதல் நடத்தி அவர்கிட்ட இருந்த லேப்டாப், மொபைல் ஃபோன் இதெல்லாம் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த செயலில் ஈடுபட்டவர் யாருன்னா, ஆஸ்டின் ஜியோ அப்படிங்கிற ஒரு மாணவர். அந்த மாணவர் மூலமாகத்தான் அந்த லேப்டாப்லேருந்து அந்த பாதிரியார் இது ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும், அந்த வீடியோவும் அந்த படங்களும் சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் இந்த பாதிரியாருடைய பேரண்ட்ஸ் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. மாறாக இந்த ஆஸ்டின் ஜியோங்கிற அந்த மாணவருடைய பேரண்ட் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து இந்த மாணவிகள்கிட்டலாம் அவர் தவறாக அந்த பாதிரியார் நடந்து கொண்டார், இதை எதிர்த்து என் பையன் கேட்டான், அதனால் வேணும்னே அவன் மீது தாக்குதல் நடத்தி அவனை வந்து சிறையில் இப்போ தள்ளியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஆகவே சர்ச், பாதிரி, பாலியல் தொல்லை, இந்த ஒரு கதை தொடர்கதையாகவே போயிட்டுருக்கேன். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? பாதிரியாராக வந்துட்டு தப்பு பண்ணுற பாதிரியார் வழிக்கு விழுந்து, அது ஒரு ரகம். தப்பு பண்ணுவதற்காகவே பாதிரியாராக வர்றது, பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காகவே வரும், இது ரெண்டாவது ரகம். இப்போ நம்ம ஆள் வந்து ரெண்டாவது ரகம். ஏன்னா ரொம்ப இளமை வயதில் இருக்கிற ஒரு ஆள், அப்போ குற்ற உணர்வு இல்லாமல் அவர் அதை பண்ணியிருக்காருன்னு தான் தெரியுது. அதாவது எனக்கு பழைய ஒரு ஹெரால்ட் ராபின்ஸ் நாவல் ஒன்று படித்தேன். நாவல் பேர் இப்போ ஞாபகம் இல்லை. நான் இப்போல்லாம் நாவல் படிக்க ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? அந்த பாஸ்ட் 30 இயர்ஸ் எனக்கு நான் ஹெரால்ட் ராபின்ஸ்லாம் படிக்கிறது இல்லை. அப்போல்லாம் வந்து நிறைய படித்தோம். அதே மாதிரி நிறைய வரலாற்று நாவல்களும் படித்தோம், ஆங்கில நாவல்கள் படித்தோம். அதில் ஒரு பாதிரிட்ட கேட்பாங்க, அந்த பாதிரி சொல்லுவார், ஐ எம் எ ப்ரீஸ்ட், ஐ எம் எ ப்ரீச்சர், ஐ எம் நாட் எ செயின்ட் அப்படிம்பார். செயின்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவங்களே ஒரு முடி. பிரார்த்தல் வீட்டில் பாதிரியாக பார்த்துட்டான். அப்போ அந்த ஆள் கேட்குறான், அசந்து போய் கேட்குறான். அப்போ அந்த பாதிரி சொல்ல, அ ப்ரீஸ்ட் இஸ் அ ப்ரீச்சர் நாட் அ செயின்ட் அப்படின்னு, இது ஹெரால்ட் ராபின்ஸ் நாவலில் உள்ள ஒரு டயலாக். அதிலிருந்து தான் அண்ணாதுரை சொன்னதா, நான் முற்றும் தொடர்ந்த முனிவனும் அல்ல. அதனால் இந்த பாதிரியார்கள் வந்து நீங்கள் நல்லா பார்த்துங்க, பாதிரியார்கள் ஆர் ப்ரீச்சர்ஸ், தே நீட் நாட் ஃபாலோ வாட் தே டீச் அப்படிங்கிறத இன்றைய பாதிரியார்கள் நல்லா புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் நான் சொல்லுவேன். இப்போ இன்னொன்று எனக்கு அதில் என்ன தோணித்துன்னா, எங்கே ஏதோ போகிற போக்கில் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, அதை வீடியோ எடுத்து, அதை ஃபோட்டோ எடுத்து, அதை லேப்டாப்பில் வச்சு அதை பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்னா, அந்த எவ்வளவு மட்ட ரகமான ஒரு குணம் இருந்தால் இது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதை பார்த்து மட்டுமே சந்தோஷப்படுறதா, இல்லை லிஸ்ட்டு ஒரு வச்சுக்கிறதுக்காக அதை இது பண்ணுறதா? அது கூட இருக்கலாம். அதாவது இப்போது சில வீடியோ வெளியில் வருது, அந்த சாமியார் இந்த சாமியார்னு வரும், வந்தால் அது எங்கேருந்து வெளியில் வந்து யார் எடுத்ததுன்னு தெரியாது, எப்படி ஸ்னாப் ஆச்சு தெரியாது, அப்படிலாம் வரும். திருட்டு வீடியோ, திருட்டு உண்மையான வீடியோவா மார்ஃப் செய்யப்பட்டதா எதுவுமே கூட தெரியும். ஆனால் அவருடைய லேப்டாப்பில் அந்த ஆள் வைத்திருக்கிறாருன்னா, அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களும் எந்த அளவுக்கு மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள், பாருடா ஃபோட்டோ எடுக்கிறோண்டா, பாருடா வீடியோ எடுக்கிறோண்டான்னு சொன்னால், அதுக்கும் உட்படுகிறார்கள் என்றால், நான் என்ன சொல்கிறேன், இந்த பாதிரியார்கள் மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண முடியறதில்லைங்கிறதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். நல்லது பண்ணுறதா இருக்கட்டும், கெடுதல் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போது கிறிஸ்தவத்தினுடைய மெயின் நோக்கமே அந்த பிரெயின் வாஷிங் அப்படிங்கிறத நான் இதில் பார்க்குறேன். ஆகையினால தான் நான் சொல்லுவேன், அதாவது இன்றைக்கோ வரக்கூடிய இயேசுவுக்காக இன்றைக்கு வாழ்க்கையை தொலைத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தா, எனக்கு பார்த்தா அவர்கள்லாம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள்னு தான் எனக்கு தோணுது. இது ஒரு பக்கம். இந்த இடத்துக்கு வருவோம்,
இதை ஒரு ஹிந்து சாமியார் பண்ணியிருந்தால் என்ன இருந்திருக்கும்? நேத்தே வந்து விவாத பொருளாக ஆகிருக்கும் எல்லா சேனல்லையும், எல்லா சேனல்லையும் ஆகிருக்கும். அதாக இருக்கும், உடனே அந்த சாமியார் மடத்துக்கு மேலே ஒரு ரைடு போயிருக்கும், உடனே அது அரசாங்கம் இந்த மடத்தை நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். இந்த காம்பவுண்டு பக்கத்துலாம் ஒரே காண்டாமா இருந்ததுன்னு இவங்களே ஒரு புதுசாக கட்டி விடுவா, எல்லாத்தையும் போடுவாங்க. இப்போ இங்கே என்ன நடந்தது? இதாவது பாதிரிகள் அத்துமீறுவது பாலியல் பண்ணுறது புதுசு இல்லை, அது டே அஃபேர் மாதிரி ஆயிடுச்சு. கேரளாவில் முள்ளக்கள், இது எங்கே இருந்த முள்ளக்கள், பிரான்சுக்கோ பஞ்சாப்ல, பஞ்சாப்லேருந்து இங்கே வந்தது. ஆனால் அவர் சிறைக்கு போயிட்டு வெளியில் வரும்போது அவ்வளோ பெரிய வரவேற்பு அவருக்கு, மாநில முதல்வரே பிணராயி அவரை சந்திக்கிறார். இதுதான் கிறிஸ்டியன் ஓட் பேங்கினுடைய பலம். அந்த அம்மா லூயி லூசி, அந்த அம்மா வந்து கர்த்தரின் நாமத்திலேன்னு புஸ்தகமே எழுதினாங்க. அதாவது தனக்கு நடந்த பாலியல் தொல்லை ஒரு சர்ச்சுக்குள்ளே எப்படி நடக்குதுங்கிறத ரொம்ப தெளிவாக, குறிப்பாக கத்தோலிக்க சர்ச்சுக்குள்ளே எப்படி நடந்தது அப்படிங்கிறத புத்தகமாகவே போட்டிருந்தாங்க. நிறைய ஜோக்கு, சமீபத்தில் கூட நான் ஒரு ஜோக்கு படித்தேன். அந்த நன் வந்து வெளியில் எல்லாருமே நன் பார்க்கும்போது கேட்டுட்டே, என்னம்மா பாஸ்டர் ரூம்லேருந்து வரீங்களா, பாஸ்டர் ரூம்லேருந்து, இந்த அம்மாவுக்கு என்னென்ன புரியலை, ஏன் நான் நேற்று ராத்திரி அங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இன்னும் நேரம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா இந்த அம்மா செருப்பு மாற்றி போட்டுட்டு வந்துட்டு, காலைல செருப்போ எந்த செருப்பு போட்டிருக்கேன்னு தெரியலங்கிற மாதிரிலாம் ஜோக்கு வந்துருக்கு. ஸோ அதாவது ரொம்ப மோசமாக நம்மளால் விமர்சனம் பண்ண முடியும். ஆனால் எத்தனை தடவை போப் மன்னிப்பு கேட்டிருக்கிறார், இப்போது வரை கேட்டுக்கிட்டு இருக்கார், போகிற நாடுகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கார், எத்தனை நாடுகளில் கேட்டுட்டு இருக்கார். இவ்வளவு அசிங்கம் வந்த பிறகும் வந்து ஒரு கிறிஸ்தவம் வந்து என்ன விடுதலை தருகிறது என்னங்கிற கேள்விகள்லாம் நாம் கேட்கத்தான் செய்யணும். ஆனால் இந்த அரசாங்கத்தால் கேட்க முடியாது. என்ன ஜார்ஜ் பண்ணையா சொல்லிடுவோம், நீ சொல்லிய பார்த்துட்டு போயா அப்படிமா, அங்கே போட்ட பிச்சையில் வந்த அரசு அப்பாவும் சொல்லிடுவார், சொல்லிய பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லிடுவார். அவங்க வண்டி போட்டு தான் ஆட்சியே வந்திருக்குது, அவங்கள போய் நீங்கள் என்னத்தை போய் தேட போகிறீங்க? இப்போ அவங்க இருங்க, இந்த பாதிரியை அவங்க வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க, தண்டிக்கல இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு பாதிரியுடைய போஸ்டிங் கூட, இப்போது அர்ச்சகர் போஸ்டிங் யார் கையில் இருக்குது? தெரிஞ்சோ தெரியாமலோ அரசாங்கம் இப்போ கையில் எடுத்து கொண்டு இருக்குது. பாதிரியார் போஸ்டிங் யார் கையில் இருக்குது? அவங்க பிஷப், அவங்க முல்லா கையில் பண்ணுறது. முல்லா போஸ்டிங் யார் கையில் இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கோயிலை நிர்வகிக்கிற மாதிரி சர்ச்சையும் மசூதியும் நிர்வகிக்கிறதில்லை, போஸ்டிங்கை நீங்கள் போடுறதில்லை. அவங்களுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துட்ருப்பீங்க, இவனுக்கு இதை வாங்கி கொடுத்துட்ருப்பீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. இந்த இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட இது புதுசு இல்லை, கன்னியாகுமரியில் ஏற்கனவே இதே புகார் வந்திருக்கிறது. மார்த்தாண்டம் ஜான் ஜோசப் மீது 30 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருக்கு. தென்காசியில் இதே புகார் வந்திருக்கிறது. தமிழகத்தின் பல மாநிலங்கள், பல மாவட்டங்கள், திருச்சி மாவட்டத்தில் கூட இருந்தது. அதனால் கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு புனிதம் வெள்ளை வெள்ளை. இன்னைக்கு நான் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த பாதிரியார்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அரசாங்கத்தில் இருக்குது என்று சொல்லணும்னா, இப்போது திருவள்ளுவருக்கு விளை பண்ணாங்க, பழனியில் அந்த சித்தர்களினுடைய சிலைகள்லாம் இருக்கிறது, அது எப்போதுமே காவி வஸ்திரம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அது வெள்ளை வஸ்திரம் கட்ட வச்சுருக்கிறார் சேகர் பாபு. எப்படி இவங்க வந்து கிறிஸ்தவத்தை எடுத்து கேட்பாங்க? கேட்கவே மாட்டாங்க. அங்கி போடலையே நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம், சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. அதனால் நடந்திருக்கிறது ரொம்ப அநியாயம். ஆனால் இதிலேருந்து சர்ச்சிலேருந்து நான் இதை எதிர்பார்க்காதது இல்லைங்கிறது தான். நான் ஏற்கனவே இதே ஸ்ரீ டிவியில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி, ஐ எம் அகேன்ஸ்ட் சர்ச்சியானிட்டி என்று சொல்கிறேன். ஆனால் சர்ச்சியானிட்டியிலிருந்து தான் கிறிஸ்டியானிட்டி பிறந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ கிறிஸ்துவ முதல்ல பிறந்து சர்ச்சு ரெண்டாவது பிறந்ததுன்னு நினைக்கிறாங்க. சர்ச்சு பிறந்ததுனால தான் கிறிஸ்டியானிட்டி பிறந்தது. இதுவும் நீங்கள் ஒரு விவாத பொருளாக வைத்துக்கொள்ளலாம். அதனால் எந்த இடத்துலையும் கிறிஸ்தவத்தில் இந்த புலனடக்கம் என்பது பற்றி எங்கேயும் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் இந்த பாதிரிகளெல்லாம் தப்பு செய்பவர்கள் என்பது புரியும்.
இப்போ அன்றைக்கி என்ன அதில் வருத்தம்னா அந்த ரெண்டு மூணு பெண்களினுடைய ஃபோட்டோ அது சமூக வலைதளம் பிளர் செய்யாமல் வந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்று தான். அவங்களும் ஏதோ ஒரு ஆசையில் போய் பாதிரியார் மேலே விழுந்திருக்கிறாங்கங்கிறது உடனடியாக அந்த பாதிரியார் மேலே யார் புகார் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் சுமோட்டோவாக குஷ்பு அவர்கள் இன்றைக்கி பொறுப்பில் இருக்கிறாங்க, மகளிர் ஆணையத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. நான் அவர்கள் நேரடியாக இப்போது கஸ்தூரி வந்து ஒரு ட்விட்டு போட்டிருந்தாங்க, ரயில் ஏறி கல்லறையில் ஏறி வந்தாலும் வடக்கன் மட்டும் இல்லை கல்லறையில் ஏறி வந்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம்னு ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க. அதுக்கு திமுகவினுடைய ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி பதில் போட்டிருந்தார், வேறு யாருமே இல்லையே அப்போ உங்கள் அம்மா தான் கூட வந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் அந்த ட்விட்டை அனுப்பியிருக்கேன், குஷ்பு அவரை டேக் பண்ணி நீங்கள் சிவமோட்டாவை எடுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி கேஸ்லாம் சிவமோட்டாவை எடுக்க வேண்டும், குஷ்பு அவர்கள் எடுக்க வேண்டும், மகளிர் ஆணையம் எடுக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஸோ பிரிக்க முடியாது பாலியல் குற்றச்சாட்டையும் பாதிரியையும் அப்படின்னு இதை சொல்ல சந்தேகமே கிடையாது. பாதிரி என்றாலே பாலியல் குற்றச்சாட்டு தான். பாதிரியெல்லாம் நம்பக்கூடிய இடத்துல யாரும் இல்லைங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது. குறிப்பாக கேரளாவில் போனீங்கன்னா எல்லாரும் கதகதையாக சொல்கிறேன், தமிழகத்துலேயும் வந்தாச்சு.